हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு தேவ்கி ஜெய் சில பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் முப்பத்தி ஒன்று உயிரினங்களின் இயக்கங்கள் பற்றிய பகவான் கபிலதேவரின் அறிவுரைகள் என்னும் தலைப்பில் पदं पदिनाङ्ग् याः रहितः शरीरे चन्न स चन्न यदा चित्तात्मगोहं चित्तात्मगोऽहं तेनाविगुण्डमहिमानं ऋषिं तमेनं वन्दे परं प्रकृतिपूरुषयोपमांसं वर्ड् बै वर्ड् मीनिङ्ग् या य பஞ்சபோத ஐந்து முழு மூலப்பொருட்கள் ரசிதே உருவாக்கப்பட்டு ரஹித்தக பிரிக்கப்பட்டு ஷரீரே உடலில் சன்னக மூடப்பட்டு அயதா பொருந்தாமல் இந்திரிய புலன்கள் குண குணங்கள் அர்த்த புலன்களின் பொருட்கள் சித் ஆளுமை ஆத்மக ஆக்கப்பட்டு அகம் நான் தேனே ஜட உடலால் அவிகுண்ட மகிமானாம் ஒளி பெற்ற பெருமைகளை ருஷிம் எல்லாம் அறிந்த தம் அந்த ஏனம் அவரிடம் வந்தே நான் வணக்கம் செலுத்துகிறேன் பரம் எல்லை கடந்த பிரகிருதி ஜட இயற்கையிடம் பூருஷையோ வாழும் உயிரினங்களிடம் புமாம்சம் பரமபுருஷ பகவானிடம் டிரான்ஸ்லேஷன் ஐந்து மூலப்பொருட்களாலான பூத உடலில் நான் இருப்பதால் நான் பகவானிடமிருந்து பிரிக்கப்படுகிறேன் அதனால் நான் அடிப்படையில் புனிதமாக இருந்தும் என் குணங்களும் புலன்களும் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன பரமபுருஷ பகவான் இயற்கை மற்றும் உயிரினங்களின் எல்லை கடந்தவராக இருப்பதால் அவருக்கு ஜட என்பது இல்லாததால் அவர் எப்போதும் அவருடைய ஆன்மீக குணங்களில் பெருமையுடையவராக இருப்பதால் நான் அவருக்கு என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் பர்போட் பைசில பிரபுபா ஜெயசில பிரபாத் உயிரினத்துக்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால் உயிரினமானது இயற்கைக்கு அடிமைப்படுத்தப்படும் தன்மையை உடையது ஆயினும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதும் இயற்கை மற்றும் உயிரினங்களுக்கு எல்லை கடந்தவராக இருக்கிறார் உயிரினம் ஜட இயற்கைக்குள் தள்ளப்படும் பொழுது அதன் புலன்களும் குணங்களும் மாசடைகின்றன அல்லது வரையறை செய்யப்படுகின்றன பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இயற்கை குணங்களால் அல்லது இயற்கை புலன்களால் உடம்பு கொடுக்க இயலாது ஏனென்றால் பகவான் ஜட இயற்கையின் பாதிப்பிற்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் உயிரினங்களைப் போல அவர் அறியாமையாக இருட்டில் அறியாமையாகிய இருட்டில் தள்ளப்பட இயலாதவர் அவருடைய முழு அறிவால் அவர் ஒருபோதும் இயற்கையின் பாதிப்பிற்கு அடிப்பணியாதவர் இயற்கை எப்போதுமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதனால் இயற்கை பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை கட்டுப்படுத்துதல் என்பது முடியாது உயிரினத்தின் அடையாளம் மிக சிறியதாகையால் அது இயற்கைக்கு அடிமைப்பட வாய்ப்புள்ளது ஆனால் அது போலியான இந்த பூத உடலிலிருந்து விடுபடும் பொழுது அது அதே ஆன்மீக இயற்கையை பகவானைப் போலவே அடைகிறது அந்த நேரத்தில் பகவான் அவருக்கும் பகவானுக்கும் இடையே தரத்தை பொறுத்து எந்த வேறுபாடும் இல்லை ஆனால் அவர் இயற்கையின் பாதிப்பின் கீழ் தள்ளப்படாத அளவுக்கு அதிக அளவு ஆற்றல் உடையவராக இல்லாததால் அவர் பகவானிடமிருந்து தோற்றத்தில் வேறுபடுகிறார் பக்தி தொண்டின் முழுமையான வழிமுறைகள் இயற்கையின் இந்த மாசிலிருந்து ஒருவரை தூய்மைப்படுத்துவதாகும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடன் தகுதியில் அவர் ஒன்றாக இருக்கும் ஆன்மீக தளத்தின் கீழ் ஒருங்கே வைப்பதாகும் உயிரினம் எப்போதும் சுதந்திரமானது என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது அசங்கோஹயம் புருஷக உயிரினம் விடுபடுகிறது அவரது ஜட மாசு தற்காலிகமானது அவருடைய உண்மை நிலை அவர் விடுதலை அடைவதாகும் இந்த விடுதலை சரணத்தில் இருந்து தொடங்கும் கிருஷ்ண உணர்வு நிலையால் அடையப்படுகிறது அதனால் இங்கு நான் பரமனுக்கு என்னுடைய பணிவு மிகுந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் என்று கூறப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் முப்பத்தி ஒன்று உயிரினங்களின் இயக்கங்கள் பற்றிய பகவான் கபில தேவரின் அறிவுரைகள் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே